வணக்கம். நம்ம இப்போ ஃப்ரீ தமிழ் இபுக்ஸ்ன்ற தளத்திலிருந்து மின்னல் விலை எப்படி கூகுள் ப்ளே புக்ஸ் அப்படிங்கிற தளத்துக்கு பதிவேற்றம் செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். கூகுள் ப்ளே புக்ஸ் அப்படிங்கிறது மின்னல்களை வெளியேறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். அதில் வந்து நீங்கள் பார்ட்னர் சென்டர் அப்படிங்கிறதுல நீங்கள் சைன் அப் பண்ணிவிட்டு நீங்கள் அதோட டேஷ்போர்டுக்குள்ள லாகின் செஞ்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து ஒரு 78 மின்னல்களை பதிவேற்றம் செஞ்சுருக்கோம். இதை வந்து play.google.com போயிட்டு நீங்கள் தேடி பார்த்துக்கலாம். இதில் புக்ஸ் அதில் போயிட்டு ஃப்ரீ தமிழ் இ புக்ஸ் அப்படின்னு தனிங்கன்னா நாம் இது வரைக்கும் பதிவேற்றம் செஞ்ச புத்தகங்கள் மொத்தம் அட்டைப்படத்தோட அதுதாங்க பட்டியலிடப்பட்டுவிடும். இப்போ இதில் எப்படி இன்னும் நிறைய மின்னல்களை சேர்க்கறது அப்படின்னு பார்ப்போம். இது புக் கேட்லாக், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையான இது வரைக்கும் பதிவேற்றம் செஞ்ச எல்லா புத்தகங்களோட விவரங்களும் இருக்கும். இதில் ஆட் புக் புத்தகத்தை வந்து ISBN எண் இருந்தால் நம்ம அதை தரலாம். நம்ம நூல்களுக்கு அது இல்லை, அதனால் நம்ம இல்லை அப்படின்னு கொடுத்துடலாம். கிரியேட், இங்கே வந்து புத்தகத்தோட பெயர் மற்றும் பிற விவரங்களை தரணும். இதுக்கு வந்து நம்ம இபப் அப்படிங்கிற வகையான நூலை மட்டும் நம்ம பதிவேற்கம் செஞ்சு இங்கே தந்தால் போதும். இப்போ இந்த புத்தகத்தை எடுப்போம். நம்ம வந்து 4 ஃபார்மேட்டில் தருவோம், அதில் இபப் மட்டும் நம்ம எடுத்தால் போதும். அது இங்கே புத்தகத்தோட பெயர், சப்டைட்டில் இருந்தால் தரலாம். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இதில் இருந்த மொத்த விவரங்களையும் நீங்கள் காப்பி பண்ணி அங்கே ஒட்டிட்டா போதும். கண்ட்ரிபியூட்டர் யார் யாரெல்லாம் இதில் கண்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, பங்களிச்சிருக்காங்க, பட்டயப்படம் ஒருத்தர் உருவாக்கியிருப்பாங்க, மின்னல் வெளியீடு ஒருத்தர் பார்த்துருப்பாங்க, எழுத்தாளர் ஒருத்தர் இருப்பாங்க, அவங்களோட விவரங்களும் நீங்கள் தரலாம். ஆத்தர் பேயன் இதே போல் இன்னும் சில விவரங்கள் நீங்கள் இதில் உங்களுக்கு எவ்வளோ தெரியுதோ நீங்கள் அவ்வளோ தரலாம். இப்போ இல்லஸ்ட்ரேட்டர், இந்த பேயனோட நூல்களுக்கு வந்து அவரே தான் இல்லஸ்ட்ரேட்டர், அதனால் வந்து அவர் பெரிய தரலாம். பிற நண்பர்களும் இது பங்களிச்சிருப்பாங்க, அந்த விவரங்களை இந்த பட்டியலேருந்து எடுத்து நம்ம அங்கே தந்துடணும். பப்ளிஷர் இதை நம்ம பேர் போட்டுக்கலாம் freetamilebooks.com. அவ்வளோதான். அடுத்தது இங்கே தான் நம்ம வந்து இந்த நூலை பதிவேற்றம் செய்யணும். இந்த கோப்பனிங் எடுத்தீங்கன்னா போதும். அடுத்தது விலை. நம்ம புத்தகத்தை விற்பனை செய்கிறதா இருந்தால் நீங்கள் உங்களுக்கு என்ன விலையோ நீங்கள் அதை இங்கே நிர்ணயிச்சிக்கலாம். நம்ம வந்து விலையை வந்து 0 தான் தரப்போகிறோம். விலை வந்து 0. இது வந்து எந்த பகுதிகளில் வருவ மக்கள் வந்து பதிவேற்கம் செய்யலாம் அப்படிங்கிறது நம்ம இங்கே வேர்ல்டு அப்படிங்கிறதே தந்துக்கலாம். சில மெட்டடேட்டா செட்டிங்ஸ், புத்தகத்தை பற்றின பிற விவரங்கள் நம்ம இங்கே திறந்தாகணும். நம்ம வந்து டிஜிட்டல் தான், ISBN இல்லை, சப்ஜெக்ட் இல்லை, லாங்குவேஜ் வந்து TAM அப்படின்னு தரணும். ஏஜ் குரூப் பிரச்சனை இல்லை, பப்ளிகேஷன் டேட், பேஜ் கவுண்ட் இதெல்லாமே இப்படி இருக்கலாம். பப்ளிஷர் நேம் வந்து ஃப்ரீ தமிழ் இ புக்ஸ் அப்படின்னு வந்தால் போதும். DRM எனேபிள்டுங்கிறது நமக்கு தேவையில்லை. நான் ஒரு குறிப்பிட்ட கருவிகளை மட்டும் படிக்கணும் தான் DRM, நம்ம நூல்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. அடுத்தது காப்பி பேஸ்ட் பர்சன்டேஜ், இந்த நூல் வந்து எத்தனை சதவீதம் மக்கள் வந்து நகல் எடுக்கலாம், 100% நகல் எடுக்கலாம், ஏன்னா எல்லாமே வந்து கிரியேட்டிவ் காமன்ஸ்ங்கிற உரிமையில் தான் இருக்குது. ப்ரிவியூவும் நீங்கள் 100% வச்சுக்கலாம். பப்ளிஷரோட வெப்சைட் இங்கே தரணும். பப்ளிஷரோட லோகோ நம்மளோட வெப்சைட்லேருந்து இந்த லோகோ எடுத்து இங்கே போட்டுக்கலாம். அவ்வளோதான். ரெடி டு பப்ளிஷ். பப்ளிஷ் டு ப்ளே புக்ஸ் அண்ட் கூகுள் புக்ஸ் ரெண்டுத்துக்குமே பப்ளிஷ் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறோம். அவ்வளோதான். புக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது ப்ராசஸிங்கில் இருக்கும். ஒரு நாள் கழித்து நமக்கு வந்து ஏதாவது சிக்கல் எதுவுமே இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ளே புக்ஸ் தளத்தில் வெளியேற்றப்பட்டுரும். சிக்கல் ஏதாவது இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து இங்கே தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நீட் ஆக்ஷன் லவ் அப்படிங்கிற விஷயத்தில் வந்துடும். இங்கே என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மாதிரி நீட் ஆக்ஷன் இருக்கும். நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும், உங்களுக்கு ப்ரைசிங் இன்ஃபர்மேஷன் மிஸ்ஸிங், இங்கே பார்த்தீங்கன்னா நோ கண்டென்ட், இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நோ கண்டென்ட் கரண்ட்லி லவ்,
இந்த மாதிரியான என்ன பிழைகள் இருக்குது அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சிடும். நம்ம அதை பார்த்து நம்ம சரி செஞ்சுக்கிட்டா போதும். ஒரு நாள் கழிச்சு நமக்கு இந்த இடத்துல வந்து தேடினா கிடைக்கிற மாதிரி ஆகிடும். இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனாலிட்டிக்ஸ் ரிப்போர்ட்ஸ் வச்சுருப்பாங்க. வந்து நம்ம எத்தனை நாள் வந்து இந்த கூகுள் ப்ளே புக்ஸில் எத்தனை பேர் பதிவிறக்கம் செஞ்சுருக்காங்க, எந்தெந்த நாடுகள்லேருந்து பதிவிறக்கம் செய்கிறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிடும் நமக்கு இதில். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கலாமா சேல்ஸ். ஓகே, இப்போ டிராஃபிக் ரிப்போர்ட் தான் பார்ப்போம். இல்லை ஆல் டைம் இது வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டாக நமக்கு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை நூல்கள் வந்து எந்தெந்த நாட்டிலேருந்து பதிவிறக்கம் செஞ்சுருக்காங்க, அந்த மாதிரியான ரிப்போர்ட் வந்து நமக்கு கிடைச்சிரும். அவ்வளோதாங்க கூகுள் ப்ளே புக்ஸ். இப்போ நீங்கள் உங்களோட மின்னூல்களை இபப் ஃபார்மேட்டில் உருவாக்கி நீங்களும் உங்களோட மின்னூல்களை இங்கே வெளியிடலாம், விலைக்கும் வெளியிடலாம், இல்லை இலவசமாகவும் வெளியிடலாம். நன்றி.